தோல்விகளை கடந்து வந்தால்தான் அங்கே வெற்றி நம்மை வரவேற்க காத்திருக்கும். வெற்றிக்காக உழைக்கிறோம். தோல்வி நம் முன் வந்து நிற்கும் போது துவண்டு போகிறோம். தோல்விதான் முதலில் வரும். அது உலக இயல்பு. தோல்வியை கண்டு மிரண்டு போய் வாழ்க்கையை தொலைத்து விடுகிறோம். ஏன் இந்த அவசரம்? தோல்விக்கு பின் வெற்றி என்ற கருத்து பொய்யா என்று பொறுத்திருந்து பார்க்கலாமே. இன்று பல்வேறு சூழலால் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து காணப்படுகிறார்கள். எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காவிட்டால் துயரத்தின் எல்லைக்கே போய்விடுகிறார்கள். நாம் நினைத்தால் எதுவும் நடக்கும் என்ற மெய்யியல் தத்துவம் அவர்களுக்கு புரியவில்லை. தோல்விகளை கடந்து வந்தால்தான் அங்கே வெற்றி நம்மை வரவேற்க காத்திருக்கும். நாம் நினைக்கும் எண்ணங்கள் உறுதியாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும். அந்த நேர்மறை எண்ணங்கள் நம் சூழ்நிலைகளை மாற்றியமைத்து நம்மை வெற்றி பாதையில் அழைத்துச் செல்லும். நம் எண்ணம் ஒரு நாள் செயலாகும் போதுதான் அந்த எண்ணத்தின் வலிமை நன்றாக புரியும். நாம் எதுவாக நினைக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம். நம்மை விட உடலில் வலிமை யானை, நம்மை விட வேகத்தில் சிறந்தது குதிரை, நம்மை விட உழைப்பில் சிறந்தது கழுதை. இப்படி மிருகங்கள் நம்மை விட பல மடங்கு வலிமையாக இருந்தாலும் நாம் தான் அவைகளை அடக்கி ஆள்கிறோம். காரணம் மன வலிமை. மனிதன் மட்டுமே மன வலிமை கொண்டவன் என்பதால் நாம் நண்பர்களே, நமக்கு ஏற்படுகின்ற சிக்கல்களும் அப்படித்தான். அதனை அடக்கியாளும் திறன் நம்மிடம் உள்ளது. சிக்கல்களை நயமாக எதிர்கொள்வோம். வெற்றிப்படியை விரைந்து அடைவோம். நீங்களும் வரும் தோல்விகளை கண்டு கலங்காமல் பிரம்மச்சரியத்தில் வெற்றி நடை நாட்டுங்கள். உங்கள் இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், சிறுநீரகம் அவற்றின் பணிகளை கூகுள் செய்து பாருங்கள். அசந்து போய் விடுவீர்கள். இதயம் ஒரு நொடி கூட விடாமல் ஓய்வில்லாமல் நமக்காக துடித்து கொண்டிருக்கிறது. இதே போலத்தான் மற்ற உறுப்புகளின் பணியும். புகை, குடி, பாக்கு, சுய இன்பம் இவற்றின் நினைவு வரும்போதெல்லாம் உங்களுக்காக உழைக்கும் ராஜ உறுப்புகளுக்கு துரோகம் செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பு வாய்ந்த உங்கள் உடல் உருவானது ஒரு சொட்டு விந்தினால். விந்தினை விரயம் செய்யும் எண்ணம் வரும்போதெல்லாம் அதையும் நினைவில் கொள்ளுங்கள். நம்பிக்கையே பலம், நம்பிக்கையின்மையே பலவீனம். நம்பிக்கையுடன் தொடர்ந்து வாருங்கள். நாம் அடைய வேண்டிய இலக்கு நிறைய உள்ளது நண்பர்களே. 90 நாட்கள் கடந்த அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அருமை அருமை ரமேஷ் ராஜா சகோதரரே, நம்பிக்கையோடு 90 நாள் கடந்துட்டோம். சகோதரர்களே, நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறது இதுதான். என்னோட கிட்ட இருந்து வர ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இதுதான். செலிபஸியில் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். நம்ம முன்னோர்களாகட்டும், பல்வேறு யோகிகளும் நமக்காக சொல்லி சென்ற மிக அபூர்வமான ரகசியமான விஷயம். ஒரு மிருகங்கள் கிட்ட சொன்னால் அதுக்கு புரியாது. பெண் மிருகத்தை பார்த்தா ஓடும். ஆனால் மனிதர்கள் கிட்ட சொன்னால் அது புரியும். அது புரிந்த மனிதர்கள் தான் சாதனையாளர்களாக இந்த உலகத்தில் பல்வேறு இடங்களில் சாதிச்சிருக்காங்க. அப்போது அந்த சாதனைகளை நம்மளும் நிகழ்த்தணுங்களா இல்லைங்களா? ஆனால் நம்ம எத்தனை வேணாலும் சொல்லலாம், கதை கதையாக சொல்லலாம். அவங்க பிரம்மச்சரியம் பண்ணி இந்த சாதிச்சாங்க, இவங்க பிரம்மச்சரியத்தில் இது சாதிச்சாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லையே இல்லை. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம மன உறுதியோடு செலிபஸி ஃபாலோ பண்ணணுங்க. அதில் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி இருக்குது.